ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வகுப்பில் பார்க்கக்கூடியது 9ஆம் வகுப்பு கணங்கள் சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே கொஞ்சம் டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா, கணங்களின் வகைகள். ஸோ இந்த கணங்களின் வகைகளில் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடியது நிரப்பு கணம். நிரப்பு கணம்னா என்ன, அதே மாதிரி கணங்களின் சேர்ப்பு, கணங்களின் வெட்டு, இந்த மூணு டாப்பிக்கை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த நிரப்பு கணம் சொல்கிறது படம் போட்டும் பார்க்கலாம், அதுக்கு மேலே இதை சொன்னால் உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இது ஒரு வட்டம் இல்லையா, இந்த வட்டத்தில் நம்ம நிரப்பி அப்படின்னாவே என்ன, இது போக இந்த மீதி இருக்கிறதெல்லாம் வந்து நிரப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இல்லை நீ வேறு ஏதாவது கூட ஞாபகத்தில் வச்சுக்கோ. அப்போ இந்த வட்டம் போக மீதி பகுதினால் இது எல்லாம் எல்லாதாக இருக்கிற அனைத்துமே நம்ம அதை கரெக்டாக ஷேப் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பை நம்ம எடுத்துக்கிறோம். கன்வீனியன்ட்டுக்காக ரெக்டாங்கிள் ஷேப்பை எடுத்துக்கிறோம். இந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு இருக்கக்கூடிய இந்த உள்ளே இருக்கிற இந்த பகுதிகள் அனைத்தையுமே இன்க்ளூடிங் ஏ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த யூக்கு பேர் நம்ம அனைத்து கணம், அனைத்தும் சேர்ந்தது அனைத்து கணம் அப்படின்னு சொல்லி சொல்லிடும். இப்போ இந்த கணத்துக்கு ஒரு பெயர் கொடு, அது வந்து ஏன்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஏக்கு நம்ம இதை இப்படி ஷேட் பண்ணிக்க, இதெல்லாம் ஏவை சேர்ந்த பகுதி, வேறு யாரும் இது உள்ளே வர முடியாது. அப்போ இதனுடைய நிரப்பி அப்படின்னா இந்த அவுட்டர் பார்ட், இந்த அவுட்டர் பார்ட் வந்து ஏயினுடைய நிரப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த அவுட்டர் பார்ட், இந்த ஏ இல்லாத பகுதி அனைத்தும் ஏயினுடைய நிரப்பு. ஏக்குள்ளே நம்ம அது போகக்கூடாது. அப்போ இந்த பகுதி வந்து ஏடாஸ், அந்த ஏயின் நிரப்பியே ஏடாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த நிரப்பு கணத்தை இந்த நம்ம என்ன நொட்டேஷனில் சொல்கிறோம், ஏடாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அல்லது ஏ காம்ப்ளிமெண்ட் இப்படியும் சொல்லலாம். ஸோ இது ஏ என்பது ஒரு கணம். இந்த ஏ அல்லாத பகுதி இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஏடாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு வரையறையாக நம்ம சொல்கிறோன்னு வையும், செட் பில்டர் ஃபார்மில் கண கட்டமைப்பு முறையில் சொல்கிறோம் அப்படின்னா, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சத்து தட் எக்ஸ் வந்து எங்கே இருக்கும், ஏல இருக்காது. ஏன்னா இந்த பச்சையாக இருக்குது க்ரீனில் வருது இல்லையா, இதுதான் ஏடாஸு. இந்த க்ரீன் பார்ட், இந்த க்ரீன் கலரில் வர்றது தான் என்னன்னு சொல்கிறோம், ஏடாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏங்கில் இருக்கக்கூடாது, எங்கே இருக்கலாம், யூனிவர்சல் செட்டுக்குள்ளே இருக்கலாம், யூவில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுதான் வந்து அனைத்து கண ஏடாஸினுடைய டெஃபினிஷன். இதுவே நம்ம நம்பரில் கொடுக்குறோன்னு போய், யூ என்றால் அனைத்து கணம், ஒரு நம்பர் எடுத்துக்கிய 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ ஏன்னு ஒரு கணம் எடுத்துக்கிறோம், ஏங்கிற கணத்தில் வந்து 2, 3, 4 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ ஏடாஸ் அப்படின்னா யூ மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்தோம். அதாவது இந்த டெஃபினிஷன் படி எங்கே இருக்கும், யூவில் இருக்கும், ஏல வந்து இருக்காது. பட் இந்த ஏ டிஃப்ரென்ஸ் நம்ம பின்னாண்ட தான் படிப்போம், அதனால் அது அப்புறமா அதை பார்த்துக்கலாம். இப்போ இங்கே 2 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது. அது போக மீதி இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். அது போக மீதி என்ன இருக்குது, 1, 5 இங்கே இருக்குது. அப்போ 1, 5 இந்த ஏடர் ஏயினுடைய நிரப்பி. இந்த 1, 5 இங்கே போட்டால் நமக்கு என்ன கிடச்சிடும், யூனிவர்சல் செட்டு கிடச்சிடும். இந்த ரெண்டையும் சேர்ந்து கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிடும், யூனிவர்சல் செட்டு கிடச்சிடும். ஸோ இந்த பகுதியில் நம்ம பார்த்தது நிரப்பு கணம் பார்த்தோம். அடுத்து பார்க்கக்கூடியது இரு கணங்களினுடைய சேர்ப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ கணங்களின் சேர்ப்பு, சேர்ப்பு அப்படின்னாவே ரெண்டும் சேர்ந்துருக்கும் அவ்வளோதான், அதுதான் சேர்ப்பு. ரெண்டு கணம் இருக்குது, ரெண்டு கணத்தையும் சேர்த்து சொன்னால் அது கணங்களின் சேர்ப்பு. ஏன்னு ஒரு கணம் இருக்குது, பின்னு ஒரு கணம் இருக்குது, கணங்களின் சேர்ப்பு அப்படின்னா அவ்வளோதான். இது வந்து சேர்ப்பு அப்படிங்கிறதுக்கு இந்த நொட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ சேர்ப்பு அப்படின்னாவே எதில் ரெண்டையுமே சேர்த்து எழுதிடுறோம். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய உறுப்பு
எப்படி இருக்கும்? இட் பிலாங்ஸ் டு ஏலியும் இருக்கும், பீலியும் இருக்கும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி புதுசாக ஒரு செட்டில் எழுதுகிறோம். அப்போ நீ எடுக்கக்கூடிய எலிமெண்ட் எங்கே இருக்கணும்? ஏலி இருக்கும் அல்லது பீல் இருக்கிறதும் இருக்கும். இப்போ சப்போஸ் இது இப்போ எழுதுனா இது உனக்கு புரியும். ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4 எழுதுகிறோம். பி ஈக்குவல் டு ஏபிசின்னு எழுதுகிறோம். ஏ சேர்ப்பு பி, ஏவையும் பியையும் சேர்த்து சொல்லு அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம்? 1, 2, 3, 4 ஏ பி சி. ஸோ நீங்கள் இந்த 1 எங்கே இருக்குது? ஏல இருக்குது. ஏ எங்கே இருக்குது? பியில் இருக்குது. அப்போ இந்த அல்லதுங்கிறது பொருந்துதா? ஸோ ஏ என்பது ஏ யூனியன் பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஏல இருக்கும் அல்லது பியில் இருக்கும். ஸோ இந்த அல்லதுங்கிறதுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவமான ஒரு வார்த்தை அது. அது வந்து இதிலிருந்து நிப்படுது. சொல்லி பார்த்தாவே தெரியும் அல்லது அப்படின்னு சொல்லி வந்துடும். இதை நம்ம படமாக எப்படி போடலாம் அப்படின்னா, இது இது எப்போவுமே இது வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்குவோம். அடுத்தது ரெண்டு வட்டம் இப்படி தனித்தனியாக போடக்கூடாது. தனித்தனியாக போட்டால் சேராகணம், ஒன்று ஒன்று சேராது. சேர்ப்பு கணம்னா எப்படி போடணும்? சேர்ந்து இருக்கிறதுக்கு இப்படி சேர்ந்துருக்கும், ஒன்று ஒன்று கை கோர்த்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இப்போ இதை வந்து ஷேர்ட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் ஏவையும் பியையும் சேர்த்து போட்டுடணும். ஸோ இதுதான் என்ன பகுதி? ஏ சேர்ப்பு பி. இந்த பகுதி வந்து ஏ சேர்ப்பு பி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்கே அவுட்டரில் எல்லாம் போடக்கூடாது, அது வந்து நிரப்பி கணம். நிரப்பி கணத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இது வந்து ஏபி, இதை மட்டும்தான் நம்ம வந்து இதை வந்து பேசுகிறோம். நிரப்பி கணம் வேறு, ஏ சேர்ப்பு பி வேறு. அடுத்தது வந்து ஏ வெட்டு பின்னா இந்த கணக்கை வச்சே போட்டுக்கலாம். இதை வந்து இது அப்படியே அல்லது அப்படிங்கிறது என்னவாக மாறிடுனா மற்றும்னு மாறும். எப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல கணங்களின் சேர்ப்புக்கு பதிலாக என்ன எழுதுற? வெட்டு அப்படின்னு எழுதுற. வெட்டு அப்படின்னா உடனே இப்படி நம்ம போட்டுக்கணும். இதே எக்ஸாம்பிளையே வச்சுக்கலாம். இப்போ பாரு, இந்த இடத்துல வேண்டாம், இதில் ஒரு 2, 3 அப்படின்னு எழுதிக்க. ஏன்னா நல் செட்டு வரும், அது நமக்கு எடுத்தோன்னே எக்ஸாம்பிள் சொன்னால் சிரமமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன போட போகிறோம்? ஏ வெட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது வெட்டு அப்படின்னா பொதுவானது அப்படின்னு அர்த்தம். பொதுவானது அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, பொதுவாக இருக்கா எடுத்துருதுறேன். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, பொதுவாக இருக்கா எடுத்துருதுறேன். இப்போ இந்த அல் மற்றங்கிறதுக்கு சரியாக பொருந்துதான்னு பாரு. இப்போ ஏ வெட்டு பி கணத்தில் 2 எங்கே இருக்குது? ஏ மற்றும் பியில் இருக்குது. 3 எங்கே இருக்குது? ஏ மற்றும் பியில் இருக்குது. அல்லதுன்னு சொல்லிப்பார் வராது. போன தடவை அல்லதுன்னு சொல்லி பார்த்தா சரியாக பிறந்துச்சு. இந்த இடத்துல மற்றும் சொன்னால் தான் இங்கேயும் இருக்கணும், மற்றும் இங்கேயும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இதாகும். ஸோ இந்த மற்றும்னு. ஸோ இதுக்குரிய படம் வந்து எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இதில் வந்து இது இந்த டெஃபினிஷன் படி மற்றும் அப்படிங்கிறப்ப எங்கே இருக்கும்? இங்கே தான், இது தான் வரும். இதுதான் ஏ வெட்டு பி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பகுதி ஏ வெட்டு பி. இது ஏ, இது பி அப்படின்னா இந்த பகுதி ஏ மற்றும் பி இரண்டுக்கும் பொதுவான பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்.